ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 questions ஜிகே questions தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதுவும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் 66வது question தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க பாருங்க. நான் இப்போ எப்பவுமே என்ன பண்ணுவோம், லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம், அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகும் இல்லையா. லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்ட அந்த கொஸ்டின் என்னன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் திட்டம் 414 என்னதுங்க, திட்டம் 414 என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க, திட்டம் 414 அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஓகேங்களா? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இமாச்சல பிரதேசம். ஓகேங்களா? ஸோ சி தாங்க இதுக்கான ஆன்சர், இமாச்சல பிரதேசம் தான் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 414 வாக்குச்சாவடிகளில் 60% குறைவானதாக வாக்குப்பதிவு நடந்ததால் என்ன பண்ணுறாங்க, அது 70% மாற்றணுன்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க, திட்டம் 414 அப்படின்ற திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸ் தான் பார்ப்போம் இல்லைங்களா, நம்ம சிலபஸ் சயின்ஸாக பார்க்கறதுக்காக நம்ம சயின்ஸ் தான் பார்ப்போம். சயின்ஸில் நம்ம உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட முடிக்க போகிறங்க. ஸோ அதை பார்க்காம இருக்க, ஒளிச்சேர்க்கையின் போது இலைத்துறை திறத்தல் மற்றும் மூடுதலுக்கு காரணமானது எது? ஸோ ஒளிச்சேர்க்கை நடக்கிறப்போ அந்த இலைத்துறை வந்து திறந்து மூடுது இல்லையா, அந்த திறந்து முறத்துக்கு காரணமானது எது அப்படின்றது தான் ஆல்ரெடி இது வந்து குரூப் ஒன்ல கேட்கப்பட்டிருந்த குவஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம். ஓகேங்களா? சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஒளிச்சேர்க்கையின் போது இலைத்துறை திறத்தல் மற்றும் மூடுதலுக்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் தான். அடுத்து இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சிலபஸ் வைஸாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ போங்கோ சாகர் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த நாடுகளுடன் தொடர்புடையது? பாங்க, போங்கோ சாகர் கூட்டு ராணுவ பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு நாடுகளாக கூட வந்து தொடர்புடையது? ஸோ நிறைய பேர் ஆன்சர் நிறைய கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, இந்தியா மற்றும் வங்கதேசம். ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கூட்டு ராணுவ பயிற்சி தானு சொல்கிறாங்க, போங்கோ சாகர் கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபிங்க. ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபியில் நம்ம நேற்று ஒரு பொறுத்துக்கு பார்த்தோம், அதனோட தொடர்ச்சி இன்றைக்கி ஒரு பொறுத்துக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இது எந்த டிகிரி கால்வாய் எதையும் எதையும் வந்து பிரிக்குது அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 6 degree அதாவது 6 degree கால்வாய். 6 degree கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்திராமுனையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. அப்போ இந்திராமுனை இந்தோனேஷியாவை பிரிக்கிறதுனா அப்போ ரெண்டு. அப்போ 6 degree கால்வாய் வந்து இந்திராமுனையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. அடுத்து 8 degree கால்வாய். 8 degree கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவையும் மினிக்காவையும் பிரிக்கிறது. என்னதுங்க, மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் வந்து பிரிக்கக்கூடியதான் வந்து 8 degree கால்வாய். அப்போ இது வந்து 3. அடுத்து 9 degree கால்வாய். ஸோ 9 degree கால்வாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ 4. 9 degree கால்வாய் வந்து லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கக்கூடியது. 10 degree கால்வாய். ஸோ 10 degree கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடியது. ஸோ அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடியதான் 10 degree கால்வாய். அப்போ இது வந்து இதுக்கு வந்து 1. அப்போ 2, 3, 4, 1 எங்கே இருக்குது பாருங்கள், பியில் இருக்குது பாருங்கள். பி யாருனா பியெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க நல்லா படிச்சிக்கிறீங்க அர்த்தம். மறுபடியும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுற பாருங்கள், 6 degree கால்வாய் அப்படின்னா இந்திராமுனையும் இந்தோனேஷியாவும். ஓகேங்களா? இந்திரா இந்தோனேஷியா 6 degree கால்வாய். 8 degree கால்வாய் அப்படின்னா மாலத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கிறது. 9 degree கால்வாய் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கிறது. 10 degree கால்வாய் அப்படின்னா அந்தமான் தீவியும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி தாங்க. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம குப்தர்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ குப்தர்களை நேற்று நம்ம என்ன பார்த்தோம், இந்த சாரநாத் தூணில் வந்து பார்த்தோன்னா நிற்கக்கூடிய அந்த புத்தர் சிலை காணப்படுதுன்னு பார்த்தோம். உதயகிரி குகையில் வந்து பார்த்தோம்னா நுழைவாயிலில் வராக அவதார சிலை காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போது குப்தர் காலத்து உலோக சிற்பங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் 7.5 புத்தர் சிலை எங்குள்ளது? பாருங்கள், குப்தர் காலத்து உலோக சிற்பங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா இந்த 7.5 புத்தர் சிலை, அது எங்கே இருக்குது?
சூப்பர். எங்கே இருக்குங்க? சுல்தான் கஞ்ச். ஓகேங்களா? ஸோ சுல்தான் கஞ்சில் காணப்படக்கூடிய அந்த ஏழரை அடி புத்திசலை புத்தர் சிலை வந்து பார்த்தோன்னா குப்தர் காலத்து உலோக சிற்பங்களுக்கு மிகச்சிறந்த வந்து எடுத்துக்காட்டாக வந்து இருக்குதுங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தோன்னா நாலந்தா பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தாவில் வந்து பார்த்தோன்னா அங்கேயும் 18 அடி செப்புச்சிலை. ஓகேங்களா? ஸோ 18 அடி செப்புச்சிலை ஒன்று காணப்படுது, அது நாலந்தாவில். ஆனால் 7.5 அடி சிலை காணப்படக்கூடிய இடம் வந்து பார்த்தோன்னா சுல்தான் கஞ்ச். ஸோ சுல்தான் கஞ்சில் தான் வந்து பார்த்தோன்னா 7.5 அடி புத்தர் சிலை வந்து காணப்படுது. ஓகேங்களா? அப்போ பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் முக்கியமான சட்ட திருத்தங்கள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அரசியலமைப்பு திருத்தத்தில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? முக்கியமான சட்ட திருத்தங்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது 2026 வரை லோக்சபா எம்பிகளோட எண்ணிக்கை 545 இருக்கணும் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தோம். 84வது சட்ட திருத்தம் 2001 பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்தோன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளை கட்டாய இலவச கல்வி வழங்கும் உரிமையை ஏற்படுத்திய சட்ட திருத்தம் எது? ஸோ 6லிருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயமாக என்ன பண்ணணும்? இலவச கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்திய அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002. என்னதுங்க? 86வது சட்ட திருத்தம் 2002ங்க. 86வது சட்ட திருத்தம் 2002 அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? இலவசமாக கட்டாய இலவச கல்வி வழங்கணும் அப்படின்ற அந்த சட்ட உரிமை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? 86வது சட்ட திருத்தம் 2002 அப்படின்றதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 21A சேர்த்ததும் வந்து இதுதான். அப்படி கேட்டாலும் கரெக்டு தாங்க. 21A அப்படின்ற விதியை சேர்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஆர்டி ஆக்ட் அப்படின்னுவாங்க. இதற்கான கட்டாய உரிமை சட்டம், கட்டாய கல்வி உரிமை சட்டம். அதை சேர்த்தாம சட்ட திருத்தம் எதுங்க? 86வது சட்ட திருத்தம் 2002. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ்லேருந்து க்வெஸ்சன் பார்க்க போகிறோம் பாருங்க. கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த பியூரா, ஓகேங்களா, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிட்டுருங்க, பியூரா என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? என்னதுங்க? கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த பியூரா என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ நிறைய பேர் நேரம் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஏபிஜே அப்துல் கலாம். ஓகேங்களா? ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு? இந்த பியூஆர்ஏ பியூரா புறா அப்படின்ற அந்த திட்டத்தை என்ன பண்ணியிருக்காரு? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்ஸ்டன்ஸ் ஆஃப் ரூரல் ஏரியா. ஸோ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா புறா. இது யார் ஏற்படுத்தது? ஏபிஜே அப்துல் கலாம் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐயனம். ஐயனம் பொறுத்தவரை நம்ம நீதி கட்சி தாங்க. நீதி கட்சியை பார்த்து முடிச்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்னை மகாஜன சபை. என்னதுங்க? சென்னை மகாஜன சபை. இதுலேருந்து ஆல்ரெடி க்வெஸ்சன் வந்திருக்கு. சென்னை மகாஜன சபையிலேருந்து ஆல்ரெடி க்வெஸ்சன் வந்திருக்கு. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதன் முதல் தலைவர், ஸோ சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் வந்து பி ரங்கையா நாயுடு. ஆமாங்க, கூட்டுகளை கவனிதான். கூட்டு ஒன்று கரெக்டு தாங்க. ஸோ சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யாரானா ரங்கையா நாயுடு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைவராக வந்து இருந்திருப்பார். கரெக்டு தான். 1884 சென்னை சுதேசி சங்கம் இதனுடன் இணைந்தது. ஆமாங்க, சென்னை சுதேசி சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1852 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது 1884 என்ன பண்ணியிருக்கும்? இந்த சென்னை மகாஜன சபையாக கூட இணைஞ்சிட்ருக்கும். இதுவும் கரெக்டு தாங்க. 1920 ஐஎன்சியுடன் இணைந்து செயல்பட்டது. இந்த சென்னை மகாஜன சபை என்ன பண்ணிட்டு இருக்கும்? 1920 வந்து எங்க இணைஞ்சிட்டு இருப்பாங்க? ஐஎன்சியா கூட வந்து இணைஞ்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதுவும் கரெக்டு தாங்க. ஐஎன்சி தடை விதித்த போது அது என்ன பண்ணுங்க? காதி கண்காட்சி, சுதேசி பொருள் கண்காட்சிகளை நடத்தியது. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க? ஐஎன்சியை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தடை விதிச்சுட்டு இருப்பாங்க. பேன் பண்ணுறப்போ இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க? காதி கண்காட்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி பொருட்களோட கண்காட்சியை நடத்தி அந்த விடுதலை போராட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? வந்து முன்னெடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆமாங்க, எல்லாமே வந்து கரெக்டு தாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி, அனைத்தும் சரி. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருப்போம் ஐஎன்எம்ல. ஸோ என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா 1944 என்ன பண்ணியிருப்பார்? சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் யார் வந்து பேரை மாற்றணும்னு சொல்லியிருப்பார்? ஸோ அண்ணா தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். அண்ணா தீர்மானம் கொண்டு வந்ததின் அடிப்படையில் பெரியார் தான் என்னவா மாற்றிருப்பார்? திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். எந்த மாநாடு? சேலம் மாநாடு. ஓகேங்களா? சரி, அதனால நான் வச்சுங்க. இங்கே பொறுத்தவரைக்கும் சென்னை மகாஜன சபை 1884 தான் வந்து, சாரி, 1884 சென்னை மாகாண சங்கம், நான் சென்னை சுதேசி சங்கம் வந்து இதாக கூட இணைஞ்சிடுது. ஸோ இதனோட முதல் தலைவராக இருந்தவர் ரங்கையா நாயுடு. 1920 இது மொத்தமாக போய் ஐஎன்சியா கூட இணைஞ்சிடுது. ஸோ ஐஎன்சியை தடை பண்ணுறப்ப வந்து பார்த்தா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? விழிப்புணர்வு போராட்டத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க.
ஓகேங்களா? சரிங்க. ஸோ இன்றைக்கான க்வெஸ்சன் என்னென்னா, இந்த சென்னை மாகாஜன சபையில் வந்து காந்தி வந்து உரையாற்றிருப்பார், ஓகேங்களா? ஸோ காந்தி எப்போ உரையாற்றினார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி, அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். காந்தி வந்து சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய அந்த ஆண்டு எது, ஓகேங்களா? கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்ன பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க. ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை லாஸ்ட்டாக நாலடியாரை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ வேளாண் வேதனை அழைக்கப்படுது, திருக்குறள் கருத்து வைத்து போட்டப்படுது, சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டதுன்னு பார்த்தோம், இது தொகுத்தவர் பதுமனார் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி என கூறும் நூல் எது? ஸோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இன்னல்களுக்கும் காரணமாக இருக்கிறது அறியாமையாகிய அந்த மயக்கம். ஸோ அறியாமை இல்லை, அறியாமையால் தான் என்ன பண்ணுறான், நிறைய பேர் நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறான். அப்போ அந்த அறியாமையை தீர்க்கக்கூடியது கல்வி தான் அப்படின்னு சொன்னக்கூடிய அந்த நூல் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நாலடியார் பி தாங்க, ஓகேங்களா? என்னப்பா? ஆமாம். அவங்க இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால், தம்மை விளக்குமால் தாமுர கோடின்றால், எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல், மம்மர் அறுக்கும் மருந்து, ஓகேங்களா? அப்போ கல்வி போல இதுக்கான மருந்து வேறு எதுவுமே இல்லை. அறியாமையை நீக்கக்கூடிய மருந்து எது? கல்வி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தாங்க, ஓகேங்களா? ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9. ஸோ தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கிய மலைகள் அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் பொருந்தா இணை எது? ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவீங்க. ஆனைமலை, ஆனைமலை இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தினா கோயம்புத்தூர். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் மருதமலையும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது, வெள்ளையங்கிரி மலையும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது, ஆனைமலையும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து தீர்த்தமலை தருமபுரி. ஆமாங்க, தீர்த்தமலை எங்கே இருக்கிறேன்னா தருமபுரியில் தாங்க இருக்குது. ஸோ தீர்த்தமலையாக இருக்கட்டும், சித்தேரி மலையாக இருக்கட்டும், வத்தல் மலை. ஸோ தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை இது எல்லாமே எங்கே இருக்குன்னா தருமபுரியில் காணப்படக்கூடிய ஒரு மலைகள் தான். அடுத்து சென்னிமலை திண்டுக்கல், ஓகேங்களா? தவறுங்க. ஏன்பா? ஏன்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை, கொடைக்கானல். ஸோ கொடைக்கானலும் பழனிமலையும் தான் வந்து திண்டுக்கல்ல காணப்படக்கூடியது. அப்போ சென்னிமலை எங்கே இருக்கட்டானா, சென்னிமலை வந்து எங்கே இருக்குங்க, ஈரோடில் காணப்படுகிறது. அப்போ இங்கே தவறாக இருக்கிறது வந்து சி தான். சென்னிமலைன்னா என்னென்னு வந்திருக்கணும், ஈரோடுன்னு வந்திருக்கணும். அடுத்து ரத்தினமலை வேலூர். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ ஜவ்வாது மலை மற்றும் ரத்தினமலை, ஏலகிரி மலை எல்லாமே எங்கே இருக்குடானா, வேலூரில் தான் காணப்படுதுங்க, ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான், இங்கே சி தான் தவறாக இருக்குது. சென்னிமலை ஈரோடு, திண்டுக்கல் வந்து நான் வந்திருக்கணும், பழனிமலையும் கொடைக்கானலும் வந்திருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க மேக்ஸ், நம்ம குழாய் கணக்குகள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ விகிதங்கள் பர்சன்டேஜ் முடிச்சுட்டு பண்ணிட்டுருக்கோம், குழாய் கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பாருங்கள், ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 10 நிமிடத்தில் நிரப்பும். பாருங்கள், ஏ என்ற குழாய் ஒரு தொட்டி என்ன பண்ணிவிடுமா, 10 நிமிடத்தில் ரொப்பிடுமா, ஓகேங்களா? பி என்ற குழாய் அதனை 17 நிமிடத்தில் காலி செய்யும், என்ன பண்ணுமா, 5 நிமிஷத்தில் வந்து காலி பண்ணிவிடுமா. இரு குழாய்கள் திறந்திருந்தால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் யாது, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், முதல்ல இது வந்து ரெண்டு விதமாக போடலாம், நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். இன்னொரு விதமாக எப்படி போடுவாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, இது அப்படியே எடுத்துக்கலாம், 1/10 × 1/15 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மீசிமா பார்ப்பாங்க, 10 × 10/15 மீசிமா பார்த்தா என்ன வரும் பாருங்கள், 5 அடிக்கலாம், 2 × 5 = 10, 5 × 2 = 10, 13 = 30. அப்போ மீசிமா வந்து 30 வருது. அப்போ கீழே 30 வரணும், மேலே என்ன பெருக்கணும், கீழே 3 பெருக்கணும், மேலே 3 பெருக்கணும். அப்போ 1 × 3 = 3. ஸோ இது மைனஸ் வரணுங்க, ஏன்னா ஒரு குழாய் நிரப்புது, ஒரு குழாய் காலி பண்ணுறதுனால மைனஸ் வரணும். அப்போ 5ங்க, இங்கே என்ன வரணும், 2 வரணும், 2 வந்தால் தான் 30 வரும். அப்போ மேலே 2 பெருக்கணும், 1 × 2 = 2. அப்போ 3 − 2/30, அப்போ என்னென்னு வரும், 1/30 வரும், ஓகேங்களா? இது நம்ம தலைகீழாக எடுத்துக்கணும். அப்போ 30, அப்போ எவ்வளோ நிமிடங்கள், 30 நிமிடங்கள் ஆகும் அப்படின்றது இப்படியும் கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? இது ஒரு வழி. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எப்பவுமே ஒன்று நிரப்புது, ஒன்று காலி செய்யுது அப்படின்னு வந்துட்டா என்ன பண்ணணும் சொல்லியிருக்கோம். ஸோ நிரப்புதல் இன்ட்டு காலி செய்தல், நிரப்புதல் மைனஸ் காலி செய்தல், இதான் நம்மளுக்கான ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? இன்னும் நம்ம ஈஸியாக சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயின்னு இருந்தலாம், இன்னும் அதுலேயும் நம்மளுக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஷார்ட்கட்டுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், திருப்பி சொல்கிற பாருங்கள், ரெண்டு குழாயுமே நிரப்புதுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நிரப்புதல் இன்ட்டு நிரப்புதல், நிரப்புதல் ப்ளஸ் நிரப்புதல், ரெண்டு குழாயுமே காலி செய்துன்னு கொடுத்துட்டாங்கடானா, காலி செய்தல் இன்ட்டு காலி செய்தல், காலி செய்தல் ப்ளஸ் காலி செய்தல், மேலே இன்ட்டு போட போகிறோம், கீழே ப்ளஸ் போட போகிறோம், அவ்வளோதாங்க. சப்போஸ் ஒரு குழாய் நிரப்புது, ஒரு குழாய் காலி பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்கடானா, அப்போது நிரப்புதல் இன்ட்டு காலி செய்தல், மேலே எப்பவும் போல் இன்ட்டு வந்துடணும், ஆனால் கீழே மட்டும் என்ன வரணும், மைனஸ் வரணுங்க, நிரப்புதல் மைனஸ் காலி செய்தல், அவ்வளோதான். இந்த ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ பாருங்கள், நிரப்புதல், நிரப்புதல் எவ்வளோங்க, 10 நிமிஷத்தில் நிரப்போம். அப்போ 10 × எவ்வளோ நிமிஷத்தில் காலி செய்யுது, 5 நிமிஷத்தில் காலி செய்யுது. அப்போ நிரப்புதல் மைனஸ் காலி செய்தல், நிரப்புதல் வந்து 10, காலி செய்தல் வந்து 15, அப்போ கழிச்சு நம்மளுக்கு எவ்வளோ வரும், 5 வரும்,
ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அஞ்சு நம்ம அடித்தோம் அப்படின்னா மூவஞ்சு பாஞ்சு பதிமூணு முப்பது, அப்போ முப்பது நிமிடத்தில் வந்து துணி வந்து காலியாகும். ஓகேங்களா? அதை விட இதுன்னு ஸ்டார்ட்ங்க. இது ஸ்டார்ட்டாக வச்சிங்கன்னா நீங்கள் அந்த மீசி மேலே எடுக்காமல் நான் பண்ணிட்டு போகலாம், சீக்கிரமாக இதை வந்து போட்டு போகலாம். ஓகேங்களா? சப்போஸ் முப்பது நிமிடம்னு கொடுக்காம ஆப்ஷன் எப்படி கூட கொடுக்கலாம், அரை மணி நேரம்னு கூட கொடுக்கலாம், அதுவும் கரெக்ட் தான், நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? சரிங்க, இந்த மேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இந்திய வீடியாக்கான க்வெஸ்சன் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ உலக தண்ணீர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, இதாங்க உங்களுக்கான கேள்வி. உலக தண்ணீர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கீழே பிறகு மார்ச் 20, 21, 22, 24 அதுக்கான ஆன்சர் நான் அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.